ஒரு வேளை நாளைக்கு மறுபடியும் வேலை ஆரம்பிச்சாங்கன்னா ஒட்டுமொத்தம் இந்த மாவட்டத்தில் சாலை மறியல் நடக்கணும். அங்க ஏதாவது ஒரு வண்டி போச்சுன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு வண்டி போச்சுன்னா இந்த ஒட்டுமொத்த மாவட்டமும் அது சாலை மறியல் ஏதோ அடையாளத்துக்கெல்லாம் பண்ணக்கூடாது. ஒரு நாள் கிடையாது, ஒரு நாள்லாம் கிடையாது. அதெல்லாம் இனி அங்க யாரும் போகக்கூடாது, இனி அங்க யாரும் போகக்கூடாது. இனி ஒரு மிஷின் இயந்திரம் யாரும் போகக்கூடாது அதுல. அந்த இன்னொன்னு, இந்த கடலூர் மாவட்டம் மட்டும் இல்ல, பக்கத்துல விழுப்புரம் மாவட்டத்தில் நடக்கும், கள்ளக்குறிச்சியில நடக்கும், மயிலாடுதுறை நடக்கும், அரியலூர்ல நடக்கும். அதுக்கெல்லாம் தயாரா இருந்தீங்கன்னா அப்புறம் நீங்க என்ன வேணா பண்ணிக்கிறீங்க. இது ஏதோ நான் பேச்சுக்காக நான் சொல்லல, இதெல்லாம் நான் பேச்சுக்காக நான் சொல்லல நான். ஏன்னா இது நம்முடைய மண்ணையும் மக்களையும் காப்பாற்றுகின்ற போராட்டம். 1956 NLC இங்க வந்த நேரத்தில் இந்த மண்ணில் நிலத்தடி நீர் 8 அடியில் கிடைச்சது. ஆர்டிசியன் வெல் தன்னூற்று, உலகத்தில் 2 இடத்துலதான் தன்னூற்று கிணறுகள் இருந்தது. ஒன்று ஆஸ்திரேலியா, 2வது நெய்வேலி. இப்போ இங்க காலி முடிஞ்சு போச்சு, முடிச்சுட்டாங்க. இன்னைக்கு 800 அடிக்கு போயிடுச்சு நிலத்தடி நீர், 1000 அடிக்கு போயிடுச்சு. அதற்கு காரணமே இந்த படுபாவி NLC காரன் தான். அவனுடைய சுயநலத்துக்காக கோடிக்கணக்கான லிட்டர் நிலத்தடி நீரை உறிஞ்சி உறிஞ்சி ராட்சச குழாய் மூலமாக உறிந்து கடலுக்கு அனுப்பிய படுபாவி தான் இந்த NLC காரன். இதுவா வளர்ச்சி? இதுவா உங்களோட வளர்ச்சி? நிலம் கொடுத்தவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் வேலை கிடையாது, இதுவா வளர்ச்சி? இந்த மாவட்டத்தின் முன்னேற்றத்திற்கு நீ ஏதாவது செஞ்சிருக்கிறியா? இதுதான் உங்களுடைய வளர்ச்சியா? நிலக்கரியை எரிச்சு 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 சுத்தி இருக்கிற மக்களுடைய வாழ்வாதாரத்தை அழிக்கிறது மட்டுமே, அவங்களுடைய உடல்நலத்தை அழித்த NLC இது வரைக்கும் ஏதாவது ஒண்ணு விசாரணை பண்ணிருக்கிறியா? ஆய்வு நடத்திருக்கிறியா? மெடிக்கல் கேம்ப் நடத்திருக்கிறியா? மெடிக்கல் ரிசர்ச் நடத்திருக்கிறியா? இந்த மக்கள் 66 வருஷமா இந்த சாம்பல்ல அங்க அதை சுவாசிக்கிறாங்களே, அவங்களுக்கு ஏதாவது வந்திருக்கிறார்? 3 தலைமுறைகளை நாசப்படுத்திருக்கிறிய நீ, இதுதான் உங்களுடைய வளர்ச்சியா? இதற்கு தமிழக அரசும் மத்திய அரசும் உடனே போகணுமா? வெக்கக்கேடு இதெல்லாம், வெக்கக்கேடு. 296 பேர் ஜூனியர் இன்ஜினியரிங் வேலைக்கு எடுத்தியே, அதுல ஒரே ஒரு ஆள் தமிழ்நாட்டை சார்ந்தவராக இருந்திருக்காங்க, அந்த வேலையை விட எடுப்பல. இந்த மாவட்டம் விட்டுடு, இந்த மாவட்டத்தில் அவனுக்கு பிடிக்காது. தமிழ்நாட்டிலேயாவது யாராவது ஒருத்தருக்கு ஜூனியர் இன்ஜினியர் போஸ்ட் கொடுத்திருக்கலாமே. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற ஒருத்தரும் தகுதி கிடையாது. பீகார், ஜார்க்கண்ட் தகுதியானவர் இருக்காங்களா? அப்ப என்னதான் நிலையில் இருக்கிறீங்க நீங்க? எதுக்கே நான் அவன் மண்ணு கொடுக்கணும்? என்ன ஒண்ணு, கடந்த 2 மாதத்திற்கு முன்பு அன்றைய தமிழ்நாடு மின்துறை அமைச்சர், இன்னைக்கு உள்ள இருக்கிறார் அவர், அன்னைக்கே நான் சொன்னேன், அவர் ஒரு பேட்டி கொடுக்கிறார். என்ன, தமிழ்நாடு மின்மிக மாநிலமா ஆகிடுச்சு, இன்னைக்கு தமிழ்நாட்டில இருந்து மின்சாரம் வெளி மாநிலத்துக்கு நாங்க வித்துட்டு இருக்கிறோம். ஒரு யூனிட் மின்சாரம் 9.47 ரூபாய்க்கு வித்துருக்கிறோம். பேட்டி கொடுக்கிறேன். அப்போ மின்மிக மாநிலமா இருக்கிற தமிழ்நாட்டில் பேட்டி கொடுக்கிறேன். அப்போ மின்மிகை மாநிலமா இருக்கிற தமிழ்நாட்டில் எதுக்கு NLC? இன்னும் NLC மொத்தம் தமிழ்நாட்டிலுடைய மொத்தம் உற்பத்தி 36,000 மெகாவாட். தமிழ்நாட்டு மக்களுடைய ஒரு நாள் தேவை 18,000 மெகாவாட். உச்சத்தில் கோடை காலம் உச்சம்,
18,000 மெகாவாட் உற்பத்தி 36,000 மெகாவாட். இது அரசு தரப்பு தனியார் தரப்பு ரெண்டும் சேர்த்து தான். இந்த 36,000 மெகாவாட்ல என்எல்சி காரன் தமிழ்நாடு கொடுக்கிறது எவ்வளவு? வெறும் 800 மெகாவாட். இப்ப 400 தான் கொடுத்துட்டு இருக்கிறான். 18,000 மெகாவாட் தான் உங்களுக்கு தேவை. உற்பத்தி 36,000 மெகாவாட், என்எல்சி கொடுக்கிறது 800 மெகாவாட். இந்த என்எல்சி நமக்கு கரண்ட் கொடுக்கலனா தமிழ்நாடு இருண்டு போயிடுமா? இது யாரை ஏமாத்துறையா நீலாம்? இன்னும் ஓராண்டுக்குள் தமிழக அரசு புதிதாக 5,000 மெகாவாட் அனல் மின் நிலையம் உருவாக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். அதை உருவாக்க ஏதாவது 10 ஆண்டுகளாக உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்த ஓராண்டுக்குள்ள இன்னும் 5,000 மெகாவாட் கூடுதலாக உற்பத்தி திறன் தமிழ்நாடு அரசுக்கு வரப்போகுது. இந்த இப்படி இருக்கிற சூழல்ல என்எல்சி நீ தேவையில்லை, உன் கரண்ட் தேவையில்லை. மின்சாரம் தயார் செய்யறதுக்கு எத்தனையோ மாற்று வகைகள் இருக்கிறது. சூரிய ஒளியிலிருந்து தயாரிக்கலாம், காற்றிலிருந்து தயாரிக்கலாம், நீர்லிருந்து தயாரிக்கலாம், கடல் அலையிலிருந்து தயாரிக்கலாம், கடல் உள்ள ஒரு அங்க இருந்து கரண்ட் போறது அதுல இருந்து தயாரிக்கலாம். மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு எத்தனையோ மாற்று வகைகள் இருக்கிறது. ஆனால் சோறுக்கு ஒண்ணுதான், அந்த மண்ணு தான்.